ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு காருக்கு வந்து பேரிங் வந்து போயிருச்சு. அந்த பேரிங் எப்படி மாத்தறேன்னா பார்க்கறேன். அதாவது ரியர் பேரிங், அதாவது பின்பக்கம் பேரிங், ட்ரம்ப்னு சொல்லுவாங்க, ட்ரம்போட ஜாயிண்ட் ஆயிருக்க அந்த பேரிங் தான் நம்ம மாற்ற போறோம். நம்ம வந்து ரியர் பேரிங் தான் மாற்ற போறோம். அப்படி செக் பண்ணும்போது வந்து லைட்டாக வண்டியை தூக்கிட்டு, ஜாக்கி போட்டு தூக்கிட்டு, இந்த டயரை சுத்தணும். பின்பக்கம் இப்படி கை வச்சுக்கிட்டு இப்படி நல்லா சுத்தி விடணும். இதோட சவுண்டு கேட்டிங்கன்னா தெரியும், இந்த மாதிரி சவுண்டு கேட்கும். இப்படி கேட்டுச்சுன்னா வந்து பேரிங் போயிருச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த பேரிங்கை தான் நம்ம மாற்ற போகிறோம். சம்டைம் நீங்கள் டிரைவிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு 90 கிலோமீட்டரோ இல்லை 80 கிலோமீட்டரோ 50 கிலோமீட்டர் வேகத்தில் போனால் கூட இந்த சவுண்டு அதிகமாக காருக்குள்ளே கேட்கும், அந்த மாதிரி சவுண்டு கேட்கும். அப்படி இருக்கும்போது நம்ம பேரிங் மாற்றுறது ரொம்ப நல்லது. வாங்க எப்படி மாற்றலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டயரை கலட்டிடுவோம். ஒரு மூடி ஒன்று இருக்கும், இந்த மூடியை கலட்டினா தான் இந்த ட்ரம் கலட்டுறதுக்கான நட்டு உள்ளே இருக்கும். இந்த மாதிரி ஒரு உளியை வச்சு தட்டினீங்கன்னா வந்துடும். மூடி கலட்டியாச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நட்டு ஒன்று இருக்கும், 30 நம்பர் சைஸ் நட்டு. இப்போ இந்த நட்டை கலட்டணும். பார்த்தீங்கன்னா நட்டு கலட்டி எடுத்துட்டேன், 30 நம்பர் சைஸ். இப்போ வந்து ஜஸ்ட் இப்படி எப்படி இழுத்தீங்கன்னா வந்துடும், வந்துருச்சு. இது வந்து பிரேக் லைனிங், பிரேக் ஷூன்னு சொல்லுவாங்களா, அதான் இது பிரேக் ஷூ. இது பின்பக்க பிரேக் ஷூ. இதுவும் போயிருச்சு கிட்டத்தட்ட, இதுவும் மாற்றணும். பட் கஸ்டமருக்கு இது மட்டும்தான் இப்போ மாற்றணுமா, அதனால் அதை மட்டும்தான் நம்ம மாற்ற போகிறோம். பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு கிளிப்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கிளிப்ஸ், ரெண்டு சின்ன ஓட்டு இருக்குல்ல அந்த கிளிப்ஸ். இப்போ அந்த கிளிப்ஸை நம்ம கலட்டி எடுக்கணும். கலட்டி எடுத்த பிறகு தான் பெரிங்கை நம்ம வெளியே எடுக்க முடியும். இப்போ வந்து என்னென்னா இந்த கிளிப்ஸை கலட்ட போகிறோம். இதுக்கு இந்த டூல்ஸை வச்சு தான் நம்ம கலட்ட முடியும். பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம கிளிப்ஸை கலட்டி எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம மிஷின், ஹைட்ராலிக் மிஷினில் வச்சு ப்ரெஷர் கொடுத்தா இது வெளியே வந்துடும். இந்த பக்கம் தான் வந்து நம்ம கிளிப்ஸை எடுத்தோம் வெளியே. அப்போ இந்த பக்கத்தால் தான் ரூல்மா வெளியே வரும், அதாவது பேரிங் வெளியே வரும் இந்த பக்கத்தால் தான். அப்போ நம்ம இதை வச்சு இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பேரிங் கீழே இறங்கிட்டு ஹைட்ராலிக் ப்ரெஷரில் வைக்காம சொல்லுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேரிங் வந்து ஃபுல்லாக கலண்டுருச்சு, ஃபுல்லாக பேரிங் இல்லை, பேரிங் இங்கே வந்துடுச்சு. இதுதான் பழைய பேரிங். இப்போ நம்ம இதில் புது பேரிங் வைக்க போகிறோம். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா புது பேரிங் இங்கே இருக்குது, நான் காட்டின முன்னாடியே. இதான் அந்த புது பேரிங். அண்ட் இதில் கிளிப்ஸ் இருக்குது, அண்ட் நட்டு, அண்ட் அந்த மூடி, இவ்வளோதான் இருக்குது. நம்ம இப்போ பேரிங் எடுத்துகிட்டு இப்போ எந்த பக்கத்தால் பேரிங் வெளியே வந்துச்சோ அந்த பக்கத்தால் தான் நம்ம பேரிங்கை உள்ளே வச்சு இப்போ மாறி இந்த மாதிரி வைக்கணும். அதாவது இதான் பார்த்தீங்கன்னா இப்படி வைக்கணும். இதே மாதிரி வச்சுட்டு பழைய பேரிங் எடுத்து நீங்கள் மேலே வச்சிங்கன்னா கரெக்டாக ஃபிட் ஆகும்.
அவ்வளவுதான். இது வெச்சாச்சு. இப்போ நீங்க அமைச்சீங்கன்னா பேரிங் உள்ள தரணும். பேரிங் இறங்கி சுத்துறாங்க. இப்போ வந்து ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்க வெளிய எடுத்துட்டீங்கன்னா ஃபுல்லா பிரஷர், இதுக்கு மேல பிரஷர் வரல. பழைய பேரிங் நார்மலா இழுத்தாலே வெளிய வந்துரும். இதுக்கு அப்புறம் வந்து இதுக்கு மேல வந்து கிளிப்ஸ் ஃபிட் பண்ணனும். இத பாத்தீங்கன்னா கிளிப்ஸ் இதே மாதிரி எடுத்து ஃபுல்லா ஃபிட் பண்ணீங்கன்னா சரி. இவ்வளவுதான் இந்த பேரிங் மாத்திரை. பேரிங் பழுதாக போயிடுச்சுனாலும் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா இவ்வளோ தான் பேரிங் மாத்துறது. இதுக்கப்புறம் வந்து வண்டியில் நம்ம ஃபிட் பண்ணிக்கா. இதுக்கப்புறம் நம்ம வண்டி எடுத்து ஓடணும். லைட்டாக இருக்கு வந்து கிரீஸ் பண்ணிட்டு இதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் மாட்டினீங்கன்னா பர்ஃபெக்ட் ஆயிரும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதோட புது நட்டு புது முடி எடுத்து மாத்திட்டு இதுக்கப்புறம் வந்து டயரை மாத்திட்டு செக் பண்ணீங்கன்னா தெரியும். டெஸ்ட் பண்ணீங்கன்னா எந்த விதத்துலேயும் சவுண்டும் கேட்காது, எந்த விதத்துலேயும் எந்த எதுவுமே இல்லை, வைப்ரேஷன் எதுவுமே இல்லை. இப்போ அவ்வளோதான். இதுதான் வந்து ஒரு காருக்கு வந்து, அதாவது ட்ரம்ப் உள்ள காருக்கு ரியர் பக்கம் பேக் சைடு வந்து பேரிங் மாற்றுறது. ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் மோஸ்ட்லி இது கராச்சில் இப்படி தான் செய்வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கீழே கேளுங்க. நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோ பண்ணும்போது மெக்கானிக் வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பை.